பொண்ண பெத்தவங்க எல்லாருக்கும் பொண்ணுக்குண்டான வாழ்க்கைய சரியா அமைச்சு கொடுக்கணும். அந்த தருணத்தை ஏற்படுத்தி கொடுக்க போறது யாரு? வெட்டிங் பட்டர்ஃபிளைஸ். வெட்டிங் பட்டர்ஃபிளைஸ் நல்ல வரன் பாக்குறது மட்டும்தான் நம்ம வேலை, மத்த எல்லா வேலைகளையும் அவங்கள நம்பி ஒப்படைக்கணும். விஜய் டிவில ஒலிபரப்பாகிற சீரியல்ஸ்ல ரொம்பவே விறுவிறுப்பா போயிட்டு இருக்க ஒரு சீரியல் தான் பாண்டியன் ஸ்டோர்ஸ். இப்போ இந்த சீரியல்ல அம்மா கேரக்டர் இறந்துடுற மாதிரி காமிச்சிருக்காங்க. இந்த கேரக்டரை பண்றவங்க ஷீலா. இவங்க ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல என்ன சொல்லிருக்காங்கன்னா, என்னுடைய கேரக்டர் முடிய போகுது அப்படின்னு முதல் நாள் தான் என்ன கூப்பிட்டு சொன்னாங்க. நான் இது வரைக்கும் நடிச்ச சீரியல்ல பாதியிலேயே வெளியேறினது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு ரொம்பவே கஷ்டப்பட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பொதுவா இறந்துட்ட மாதிரி காட்டணும்னா ஒரு போட்டோவை மாட்டி மாலையை போட்டு காமிச்சிடுவாங்க. ஆனா என் விஷயத்துல பிரேதமா படுக்க வச்சு நெத்தியில காசெல்லாம் பொட்டுலாம் வச்சு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு அதை பாக்குறதுக்கு அப்படின்னு பலரும் சொன்னதாகவும் அவங்க தெரிவிச்சிருக்காங்க. இதை ஷூட் பண்ணும்போதே பலருக்கு வருத்தம் இருந்ததாகவும் ஷீலா தெரிவிச்சிருக்காங்க. இதுல இருந்து அவங்களுக்கு இந்த சீன் பண்ணதுல எந்த அளவுக்கு வருத்தம் இருக்கும் அப்படிங்கறதும், இந்த சீரியல விட்டு வெளியேறதுனால அவங்க ரொம்பவே கஷ்டப்படுறாங்க அப்படிங்கறதும் நல்லாவே தெரியுது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல ரிவீல் பண்ணுங்க. இந்த மாதிரியான சீரியல்ல நடக்கிற இம்பார்ட்டன்டான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் சினி உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எம்ஜிஆர் அவர்களுக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தா ஆல்ரெடி அவங்களுக்கு அவருக்கு கல்யாணமா இருக்கு. பட் யாரு கல்யாணம் இருக்கு? ஜெயலலிதாவை தன்னுடைய கணவனுடன் தகாத உறவு இருந்ததா நினைக்கவே இல்லை ஜானகி. ஜெமினி கணேசன்.